அச்சோ சாவித்ரி, இந்த கல்யாண நகையில அழகா இருக்க, என் கண்ணே போட்டு போல இருக்கு. அக்கா கல்யாணத்துக்கு உனக்கு அதிகடி அலங்காரம். ஐ தோடா, நல்லா இருக்கே. இது இவளுக்கு அப்புறம் எனக்கு தானே, அதனால மேக்கப் பண்ணி பார்த்த. திமிர பிடிச்சவள, திமிர குறைச்சுக்கிட்டு இந்த நகை எல்லாம் எடுத்து வை, பூஜைக்கு டைம் ஆயிடுச்சு. கத்யன் நமந்தான்றது சஸ்தவ். ஆமா, வீட்டோட மாப்பிள்ள தானே சொன்னாங்க. நீ எதுக்கு துணியெல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க? ஓஹோ, ஹனிமூன்கா? ஐயோடா, இப்பயே இவ்ளோ டென்ஷன் ஆகுறியே, இன்னும் நிறைய இருக்குக்கா. இந்தா அந்த மாப்பிள்ளைய நீ பாத்தியா? கல்யாணம் பண்ணிக்க போறவன நீ தானே பாக்கணும், நான் ஏன் பாக்கணும்? நான் கேட்டது அவர் எப்படி இருக்காருன்னு பாத்தியான்னு. எப்படி இருந்தா என்னக்கா, பண்ணிதானே ஆகணும். உன்கிட்ட சொன்னதுக்கு என் புத்திய நானே அடிச்சுக்கணும். சரி, நான் கிளம்புறேன். உண்மையாவே கிளம்பிட்டியாடி? ஆ, ப்ரோமிஸ். ஆ, ஆனா எதுக்கு? அதல்ல, நீ இங்க இருந்து போயிட்டனா உன்னை கட்டிக்க வந்தவரே கஷ்டப்படுவார்ல. அதனால மாப்பிளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா எப்படி இருக்கும்? ஏய், போய் போய் அவனை போய் பண்ணிக்க போறியா? யாரா இருந்தா என்ன, எனக்கு கல்யாணம் தான் இம்பார்ட்டன்ட். கருமம். ஹே ஹே, அந்த பக்கம் வேணாம், சித்தப்பா இருக்காரு, இந்த பக்கம் போ. எஸ், ஜெயிக்கலாம்னா காடு ஏற மாட்டேங்குதே. சீட் அட்டனா அப்படிதான் இருக்கும். ஆடு ஆடு. என்ன சென்னை, உங்க அண்ணனை பாத்தியா? பொண்ணு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு சீட்டு விளையாடிட்டு இருக்காரு பாரு. அவர் ஏதோ டைம் பாசிங் விளையாடுறாரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். அது சரி, கௌரி பூஜைக்கு டைம் ஆகுது, பொண்ணு ரெடியா? நான் பார்க்கல, பாத்துட்டு வரேன். சரி பாருங்க. ஷோ ஜெயிச்சிட்டியே. டைம் கவ சொன்னதுனால சரியா போச்சு, அட்லீஸ்ட் அவளுக்கு இருக்கிற அறிவு கூட உனக்கு இல்லாம போச்சு. அவருக்கு தெரிஞ்சா என்ன ஆகுமோ? அப்படி ஒண்ணும் நடக்காதே. அவ ஓடி போயிட்டாளே, இப்ப இவளுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? எனக்கு என்ன ஆகும்? என்ன ஆகுமா, அக்கா காரி ஓடி போயிட்டானா, தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்? அவ போயிட்டா எனக்கு கல்யாணமே நடக்காதா? இந்த ஜென்மத்துல நடக்காது. அண்ணனுக்கு கேட்டற போது கத்தாதீங்க. சித்தப்பா, அக்கா எங்க போயிருக்கானே எனக்கு தெரியும். இங்க பாருங்க சித்தப்பா, நான் சொல்றத கேளுங்க, எனக்கு இந்த கல்யாணத்தை இஷ்டம் இல்ல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் கல்யாணம் நின்னு போச்சுன்னா நான் எவ்வளவு தூரம் வேணாலும் போகிறடி. அண்ணனுக்கு தெரியறதுக்கு முன்னாடி மரியாதையா வந்துரு. சித்தப்பா, சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா, சித்தப்பா, நான் சொல்றதை கேளுங்க, ப்ளீஸ் சித்தப்பா. இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இப்ப எல்லாம் கிளியர். அண்ணா, புதுசா ரிங்டோன் செட் பண்ணிருக்கேன். ராசா, என் தங்கம். எல்லாம் சொல்ல வேண்டியதுதான், ஒரு ரூபாய் உன் தங்கத்துக்கு வழிய காணும். தங்க மகன் பட ரிங்டோனுக்கு வா. நீ வைக்க வேண்டியது ரிங்டோன் அல்ல, வேற சாவித்ரி லைன்ல வலையில விழுந்துருவாளா? தனுஷுக்கு ரஜினியே விழுந்துட்டாரு, உனக்கு அந்த பெரியவர் விழ மாட்டாரா? இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா மாமனார கவுத்தா போறோம், ஆட்டோமேட்டிக்கா பொண்ணுங்க கவுந்துருவாங்க.